MTV சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. எங்கள் வீடியோ உடனுக்குடன் கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் பார்க்க போவது அக்ஷய திதியை அன்று நாம் செய்ய வேண்டிய பூஜை முறையை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த பூஜை முறை மிகவும் எளிமையானது. 2020 வருடம் அக்ஷமி திதியை 26/4/2020 அன்று வரவிருக்கிறது. இந்த எளிய பரிகாரத்தை செய்தாலே போதுமானது. இதை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம். இதை செய்வதற்கு ஒரு மண் அகல் விளக்கு, சிறிதளவு மஞ்சள், ஒரு தட்டு, அருகம்புல், விளக்கிற்கு திரி, நல்லெண்ணெய் போதும். இதை செய்ய மிகவும் உகந்த நேரம் காலை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய 4 மணி முதல் 6 மணிக்குள் செய்ய வேண்டும். இதை இந்த நேரத்தில் செய்தாலே பலன் அதிகமாக கிடைக்கும். முடியாதவர்கள் மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் செய்யலாம், தவறில்லை. முதலில் தட்டில் மஞ்சள் தூள் சிறிதளவு வைத்து அதன் மீது மண் அகல் விளக்கை வைத்துக் கொள்ளுங்கள். அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பிறகு திரியிட வேண்டும். எப்பொழுதும் விளக்கிற்கு ஏற்றும் பொழுது, திரியிடும் பொழுது முதலில் எண்ணெயை ஊற்றிய பிறகே திரியிட வேண்டும். அதேபோல எப்பொழுது விளக்கு ஏற்றும் பொழுதும் அதன் திரியை நன்றாக திரித்து கொண்டு கேள்விக்குறி வடிவிலேயே திரியை இட வேண்டும். இந்த கேள்விக்குறி வடிவம் என்பது நாம் வைக்கும் வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு செய்ய வேண்டிய ஒரு உன்னதமான திரியிடும் முறையாக கருதப்படுகிறது. இப்படி செய்யப்பட்ட விளக்கு எந்த இடத்தில் ஏற்ற வேண்டும் என்றால், வீட்டின் தலைவாசல் படியாக கருதக்கூடிய வீட்டின் நுழைவாயிலுக்கு வெளியே திரியின் முகம் வடக்கு திசை பார்த்து இருக்குமாறு விளக்கினை ஏற்ற வேண்டும். இந்த தீபத்தை காலையில் எழுந்து, அதாவது பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்து செய்ய வேண்டும். குபேரரையும் லட்சுமியையும் நினைத்து மஞ்சள் தீபம் ஏற்ற வேண்டும். மஞ்சள் தீபத்தை எந்த நேரத்தில் எப்படி ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அதேபோல உங்களால் முடிந்த அளவு இந்த சிறிய அளவு தானத்தையும் செய்யுங்கள். இந்த புண்ணிய காரியத்தினால் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரம்ம முகூர்த்த வேளையிலே எழுந்து குளித்து முடித்துவிட்டு முதலில் பூஜை அறையில் தீபத்தை ஏற்ற வேண்டும். எல்லா பண்டிகைகளுக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் தானா என்ற சலிப்பு உங்களுக்கு வரத் தோன்றும்.
அதை கருத்தில் கொள்ளாமல் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாட்டிற்கும் உடனடி பலன் கிடைக்கும் என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இந்த வருடம் நாளை அதாவது 26/4/2002 பிரம்ம அட்சய திதியை வரவிருக்கிறது. அன்று பிரம்ம முகூர்த்த வேளையிலே இந்த விளக்கேற்றும் முறையை செய்து பாருங்கள். முடியாதவர்கள் குறைந்தது சூரிய உதயத்திற்கு முன்பாவது செய்து பாருங்கள். அதுவும் முடியாதவர்கள் மாலை 6 மணிக்கு மேல் 7 மணிக்குள் செய்யலாம். வீட்டு நிலவாசப்படி என்று சொல்லக்கூடிய தலைவாசலுக்கு வெளிப்புறமாக குபேர மஞ்சள் தீபத்தை ஏற்ற வேண்டும். மண் அகழ்வதற்கு தீபம் என்பது மிகவும் நல்லது. அதை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரிபோற்று அதனுடைய முகம் அதாவது விளக்கு எரியும் திசை கிழக்கு புறம் நோக்கி இருக்குமாறு திசை நோக்கி இருக்குமாறு வைத்து விளக்கேற்றி விடுங்கள். விளக்கு எரிந்து முடிந்த பிறகு சிறிது நேரத்திற்கு பிறகு மற்ற பரிகாரத்தை செய்யலாம். அக்ஷய திதியை அன்று காலை இந்த தீபத்தை போடுவதன் மூலம் நம் வீட்டில் இருக்கும் பொருளாதார பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இன்றும் வடமாநிலத்தவர்கள் இந்த முறையை வருடா வருடம் தவறாமல் பின்பற்றி வருகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தீபத்திற்கு அடியில் இருக்கும் மஞ்சளை என்ன செய்ய வேண்டும் என்பது இப்பொழுது பார்க்கலாம். இந்த தீபம் 10 அல்லது 15 நிமிடம் எரிந்து முடிந்த பிறகு தீபத்தை அகற்றிவிட்டு இந்த மஞ்சளில் சிறிதளவு தண்ணீர் கலந்து பிள்ளையார் வடிவத்தை பிரிக்க வேண்டும். இப்படி பிள்ளையார் வடிவம் பிடித்து அதன் மீது ஒரு அருகம்புல் சொருகி சாமி படத்தின் முன்பாக வைத்து பூஜிக்க வேண்டும். இப்படி பூஜிக்கப்பட்ட இந்த பிள்ளையாரை அடுத்த நாள் அதாவது அக்ஷய திதிக்கு அடுத்த நாள் தண்ணீரில் கலந்து வீடு முழுவதும் தெளித்துவிட வேண்டும். இப்படி இதை தண்ணீரில் கலந்து வீடு முழுவதும் தெளித்தவுடன் நமது பூஜை நிறைவடைந்து விடுகிறது. இப்பொழுது இந்த அக்ஷய திதியை என்று நம்மால் இயன்ற தானங்களை எவை எவை என்றும் முக்கியமான தானங்கள்
எவை என்றும் ஒரு சின்ன செய்தியில் தெரிந்து கொள்வோம். அக்ஷய திதியை அன்று உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழைகளுக்கு தயிர் சாதம் தானம் செய்தால் அதன் புண்ணியம் பல மடங்காகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வருடம் அக்ஷய திதியை அன்று சுலபமான வழியில் தங்கம் வாங்க முடியாவிட்டாலும் அதைவிட பல மடங்கு பலம் தரக்கூடிய புண்ணிய காரியங்களை செய்வதன் மூலம் நம்மால் முழுமையான பலனை பெற முடியும் என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அனைவரும் சிறப்பாக குடும்பத்தோடு இந்த அக்ஷய திதியை கொண்டாடி அதன் பலன்களை பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.